சபரேஷனோட அம்மா இங்க வந்து எப்படின்னா என்னோட பையன் ப்ரீகேஜில இருந்து யூகேஜி வரை படிச்சான். ஸோ வந்து அந்த அவனோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ப்ரீகேஜில இருந்து எல்கேஜி யூகேஜி அந்த க்ரோத் வந்து வந்து நல்ல க்ரோத் இருக்கு. இப்போ வந்து யூகேஜில எவ்வளோ ஸ்கூல்ஸ்ல வந்து கர்சிவ் ரைட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்பயே வந்து அவன் வந்து கர்சிவ் ரைட்டிங் வந்து அந்த ஃப்ளூயண்ட்டாக வர்றது, அந்த போர்ட் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து போர்ட் ப்ராக்டிஸ் போக டிக்டேட் பண்ணி எழுதுறதும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போய் நம்ம என்னென்னலாம் வந்து அங்கே போய் புதுசாக வந்து அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவானோ அது எல்லாத்துக்குமே வந்து இங்கே யூகேஜிலே அவனுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமான்னு வந்து நம்ம டவுட் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே இருக்கும். புதுசாக போகிற இடத்துல அவன் எப்படி மிங்கிள் ஆவான், அவன் எப்படி வந்து இருக்கிறத வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அவன் எப்படி க்ரோ அப் ஆவான்றது வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இங்கேயும் வந்து அவன் எல்லாத்துலேயும் வெல் வச்சுட்டு ஆகிட்டான்னா அவன் வந்து அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப அவன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எல்லா பசங்களுமே வந்து ஈஸியாக வந்து மிங்கிள் பண்ணுற கேப்பபிலிட்டி அவனுக்கு இங்கேருந்தே வந்துடுது. ஸோ அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, டீச்சர்ஸும் இல்லாமல் வந்து ஃபவுண்டரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க மஞ்சுமா டீச்சர்ஸ் டேவிட் சார் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரொம்ப எப்படி நம்ம பேரண்ட்ஸ் போய் எப்படி அவங்க வந்து மிங்கிள் ஆகிறது அப்படின்ற பிரச்சனை வந்து இங்கே இருக்காது. நிறையா ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணவே முடியாது. அதை விட பெரிய விஷயம் வந்து என் ஃபவுண்டரை வந்து மீட் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லா விதத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்களை. ஸோ வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மற்ற ஸ்கூலை விட இது ப்ரீ ஸ்கூலுன்னு வர ப்ரீ ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். எப்படி வந்து பசங்க வந்து விளையாடுவாங்க, விளையாடுறது மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அப்படி இல்லாமல் எல்கேஜி வர பசங்க வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் யூகேஜியில் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டெப் வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கேயே வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப அந்த பசங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து எப்படி ஓரளவு ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க, ரிட்டனும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அந்த ஸ்டேஜ் ஃபியரும் இருக்காது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு டான்ஸு எல்லாமே வந்து நல்ல ட்ரெயினுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஸோ வந்து எல்லா இதுவுமே வந்து அவங்க மல்டி டேலண்டடாக இருக்கணும்னா நம்ம வந்து இந்த ஸ்கூல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். தேங்க்யூ.